பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 8:9 ஜெனிசிஸ் chapter 8:9. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பார இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். சரி, இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறார்? இளைப்பார இடம் இல்லாவிட்டாலும் யார் கைக்கு நீ திரும்பி வந்தாய்? ஒரு தேவ மனுஷன் கைக்குள் வந்தாய். அந்த தேவ மனுஷனுக்கு கைக்குள் நீ வந்ததுனால்தான் அந்த தேவ மனுஷன் உன்னை திரும்ப அனுப்புகிறான். புறா, நீ திரும்ப போய் சுற்றி திரிந்து ஒலிவை இலையை எடுத்து கொண்டு வருகிறாய். இன்றைக்கு அலைந்து திரிந்து எனக்கு ஒரு காரியமும் நடக்கலை, அலைந்து திரிந்து எனக்கு எதுவுமே நடக்கலை, அலைஞ்சு அலைஞ்சு அலைச்சல் தான் மிச்சம், எனக்கு ஒரு ஆன்சரும் கிடைக்கல, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என் காரியம் நடக்குமா நடக்காதா, அலைச்சலோ அதிகம், கையில் வருகிறதோ கொஞ்சம், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது என்று யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அலைச்சல்கள் ஏற்ற வருமானமும் இல்லை, வசதியும் இல்லை, அலைச்சல்கள் ஏராளம், ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையோ நான் பார்க்கவில்லை என்று எதெல்லாம் சொல்லி புலம்பி கொண்டு நிற்கிறீர்களோ, அலைந்து திரிந்து இடம் காணாமல் இளைப்பாற இடம் இல்லாவிட்டாலும் அந்த புறா நேராக கிருபை பெற்ற, அபிஷேகம் பெற்ற, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ஒரு பெரிய பேழை உண்டாக்கக்கூடிய ஒரு அழைப்பை பெற்ற, தரிசனம் பெற்ற அந்த தேவ மனுஷனுடைய கைக்குள் வந்தது. அந்த தேவ மனுஷனிடத்திற்கே வந்தது. எந்த மனுஷன் அனுப்பினாரோ அது அந்த மனுஷனிடத்திலே வந்தது. ஆகையினால தான் மறுபடியும் அந்த மனுஷன் தன் கையிலிருந்து அந்த புறாவை அனுப்பி வைக்கிறான். இரண்டாவது முறை அது புறப்பட்டு போகும்போது ஒலிவையலை எடுத்து கொண்டு வந்தது. இது ஏன் சொல்கிறேன்னா, தேவ மனுஷனுடைய கைக்குள் இருக்கிற ஒரு புறா எப்படி திரும்ப அடுத்த பிரயாணத்திலே ஆசீர்வாதமாக சக்ஸஸை பார்க்குது? உங்கள் லைஃப்பை சக்ஸஸை பார்க்கலன்னு சொல்லிட்டு எங்கேயும் போகாதீங்க, பேழைக்குள்ளே வாங்க. பேழை என்பது ஒரு தேவனுடைய சபையை குறிக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது. ரெண்டாவது, ஒரு தேவ மனுஷனாக இருக்கிற ஒரு நோவாக்குடைய கைக்குள் வந்தது. இது ரெண்டும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அலைந்து அலைந்து நடக்காத காரியத்திற்கு காரியத்தை நடப்பிக்கிறவர். அலைஞ்சு அலைஞ்சு ஒன்றும் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தேவ மனுஷனாக நான் இருந்தாலும் சாதாரண ஒரு மனுஷன்தான். ஆனால் பெரிய தேவன் உங்களுக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார். அலைந்து திரிந்த உங்களுக்கு இன்றைக்கு போகிற பிரயாணமும் போகிற காரியமும் என் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவாராக, வானம் திறக்கப்படட்டும், இந்த வார்த்தையினால் அலங்கரிப்பாராக, எல்லா சத்துருடைய கண்ணி தெரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கண்கள் அற்புதம் நடப்பதாக. இந்த நாளை முடியும் போது வெற்றியோடு, ஆசீர்வாதத்தோடு, ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. God bless you. God bless you.